ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஏப்ரல் மாதத்தில் பிறந்தவர்களின் உண்மையான கேரக்டர் எப்படி இருக்குங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குண அமைப்பை கொண்டிருப்பாங்க. அவங்க பிறந்த மாதத்தை வச்சு பார்க்கும்போது சில பொதுவான குணங்கள் எல்லாருக்கிட்டையும் இருக்குன்னு சொல்லலாம். அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கி ஏப்ரல் மாதத்தில் பிறந்தவங்களை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏப்ரல் மாதத்தில் பிறந்தவர்கள் ரொம்பவே ஸ்பெஷலானவர்கள், புத்திசாலித்தனமானவர்கள், இரக்க குணம் கொண்டவர்கள் என்று சொல்லலாம். இவர்கள் எல்லோரும் பொறாமைப்படும் அளவுக்கு உடல் அமைப்பை கொண்டவர்கள். பார்ப்பதற்கு அழகாக இருப்பார்கள். இவருடைய அழகான தோற்றமும் பழக்க வழக்கமும் மற்றவர்களை வசிக்கப்படுத்தும் தன்மை கொண்டது. இவங்க அழகுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. இவங்களை அழகாக காட்டிக்கணும்னு விரும்புவாங்க. ஏப்ரல் மாதத்தில் பிறந்தவங்க அதிர்ஷ்டசாலினே சொல்லலாம். இவங்க சூரியனை போலவே பிரகாசமாக இருக்கக்கூடியவங்க. இந்த உலகமே திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய அளவுக்கு திறமையானவங்களும் கூட. இவங்க மல்டி டேலண்ட் உடையவங்களாக இருப்பாங்க. எந்த ஃபீல்டில் இருந்தாலும் நல்லா ஷைன் பண்ணக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. இவர்களுக்கு எளிதில் கோபம் வராது. அதிக கோபப்படுவார்கள் என்ற பொய்யான பிம்பம் இவர்களின் மீது அதிகமாகவே இருக்கும். இவர்கள் மற்றவர்கள் பார்வையில் அதிகம் கோபம் கொண்டவர்களாக தெரிவார்கள். ஆனால் இவர்களை அதிகமாக காயப்படுத்துபவரிடம் மட்டுமே கோபத்தை காட்டுவார்கள். சொல்லப்போனால் வீட்டில் இருப்பவர்களிடம் மட்டுமே இவர்களின் கோபத்தை அதிகம் வெளிக்காட்டுவார்கள். வெளியில் எந்த ஒரு பிரச்சனைக்கும் போக மாட்டாங்க. யாராச்சும் திட்டினா கூட பதில் பேசாமல் வந்து விடுவார்கள். இவர்கள் கோபத்தை பொறுக்கும் அளவுக்கு பொறுத்து கொள்வார்கள். அதையும் தாண்டி இவர்களை காயப்படுத்தினால் இவர்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் சூரியனை போலவே சுட்டெரிக்கும் தன்மை கொண்டதாக இருக்கும். ஏப்ரல் மாதத்தில் பிறந்தவங்க ரொம்பவே விசித்திரமானவங்கன்னு சொல்ல, இவங்களை எதுலேயுமே ஈஸியாக சாட்டிஸ்ஃபைட் பண்ண முடியாது. எல்லாத்துலேயும் இவங்க ஏதாச்சும் ஒரு குறை கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க. சொல்லப்போனால் ஒரு ட்ரெஸ் எடுக்க கடைக்கு போனாலும் எந்த ட்ரெஸ்ஸும் சீக்கிரம் பிடிக்காது. அப்படி ட்ரெஸ் எடுக்கிறதா இருந்தால் கூட மனசுக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் எடுப்பாங்க. இவங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட டேஸ்ட் இருக்கும். அதையே எதிர்பார்த்து தேடிட்டு இருப்பாங்க. ஒவ்வொரு விஷயமும் அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி பார்த்து பார்த்து பண்ணக்கூடிய ஒரு வித்தியாசமான கேரக்டர்னு கூட சொல்லலாம். இவங்களுக்கு பிடிக்காமல் எடுக்கிற எந்த ஒரு பொருளும் அவங்க யூஸ் பண்ணக்கூட மாட்டாங்க. இவங்களை எந்த விஷயத்திலையும் ஈஸியாக திருப்தி படுத்தவே முடியாது. ஏப்ரல் மாதத்தில் பிறந்தவங்க அடுத்தவங்களுக்கு உதவக்கூடிய உயர்ந்த நல்ல எண்ணங்களை கொண்டவங்க. அன்புக்காக உயிரையே கொடுக்கும் குணம் கொண்டவர்கள்னு கூட சொல்லலாம். இவங்களுக்கு பிடிச்சவங்க எந்த உதவி கேட்டாலும் முடியாதுன்னு சொல்ல மாட்டாங்க. இவங்களால் எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாதுங்கிற சிச்சுவேஷனாக இருந்தாலும் கூட மற்றவர்களிடம் உதவி கேட்டு அவர்களை நம்பி இருப்பவர்களுக்கு ஹெல்ப் பண்ணும் ஒரு அற்புதமான உயர்ந்த குணத்தை கொண்டவர்கள் என்று சொல்லலாம். இவங்க ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இவங்களோட வாழ்க்கையில் நண்பர்களுக்கு என்று தனி இடம் உண்டு. சொல்லப்போனால் உறவினர்களை விடவே நண்பர்களையே அதிகம் நேசிப்பார்கள். அவர்களுக்கு தான் முக்கியத்துவம் அதிகமாக கொடுப்பார்கள். ஏப்ரல் மாதத்தில் பிறந்தவங்க தன்னடக்கம் அதிகம் கொண்டவங்களாக இருப்பாங்க. தனக்கு ஒரு விஷயம் தெரிந்தால் கூட எனக்கு தான் எல்லாம் தெரியும், நான் தான் பெரிய ஆளுன்னு வெளியில் காட்டி கொள்ள மாட்டார். இவங்க ஷை டைப் கேரக்டர்னு கூட சொல்லலாம். நாலு பேர் இருக்கிற கூட்டத்தில் போக சொன்னால் கூட போக மாட்டாங்க. இவங்க கையில் காசு கிடைச்சா நல்லா செலவு பண்ணுவாங்க. இவங்களுக்கு செலவு பண்ணுறதை விட மற்றவங்களுக்கு அதிகமாக பண்ணுவாங்க. இவங்க தேவையில்லாத விஷயத்துக்காக தான் அதிகம் காசு செலவு பண்ணுறவங்களாக இருப்பாங்க. இவங்க பார்க்கவே ரொம்ப காம் டைப்பாக இருக்கிற இடம் தெரியாமல் இருப்பாங்க. இவங்களை பார்க்கறதுக்கு நல்ல திமிர் பிடிச்சவங்க மாதிரி தெரிவாங்க. இவங்க கிட்ட பேச ஆரம்பித்தா இவங்களை போல ஒரு நல்லவங்க இருக்க மாட்டாங்க. அதே சமயம் நல்ல ஜாலியாக கலகலப்பாக பேசி பக்கத்தில் இருக்கிறவங்களையும் சிரிக்க வைப்பாங்க. இவங்களை எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். ரொம்ப அமைதியாகவும் எல்லாரிடமும் அன்பாகவும் பாசமாகவும் இருப்பார்கள். மனசில் என்ன ஒரு பிரச்சனை இருந்தாலும் எளிதில் வெளியில் காட்டிக்க மாட்டாங்க. இவங்களை கஷ்டத்தை எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ண மாட்டாங்க. ரொம்பவே பிடிச்சவங்க கிட்ட மட்டும்தான் ஷேர் பண்ணிப்பாங்க. இவங்க பால் போல வெள்ளையான மனசு கொண்டவங்க. இவங்களை ஈஸியாக ஏமாத்திடலாம். இவங்க யார் என்ன சொன்னாலும் ஈஸியாக நம்பிடுவாங்க. இவங்க கிட்ட ஒரு செயல் ஆகணும்னா அன்பால சொன்னா போதும், அதை எப்படியாச்சும் முடிச்சு கொடுப்பாங்க. அதே நேரம் அதட்டி சொன்னா அதை கண்டுக்கவே மாட்டாங்க. இவங்களோட மெயின் டிராபேக் என்னன்னா எல்லாரையும் ஈஸியா நம்புறது தான். ஏப்ரல் மாசத்துல பிறந்தவங்களை லவ் பண்றவங்க உண்மையிலே லக்கியானவங்கன்னு சொல்லலாம். இவங்க காசுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. அன்புக்கு மட்டுமே அடிபணிவாங்கன்னு சொல்லலாம். ஏப்ரல் மாசத்துல பிறந்தவங்க அவ்வளவு சீக்கிரத்துல யாரையும் லவ் பண்ண மாட்டாங்க. அப்படி லவ் பண்ணா ஸ்ட்ராங்கா உண்மையா இருப்பாங்க. லவ் பண்றவங்களுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க. இவங்களோட அன்பு அவ்வளவு உண்மையானதா இருக்கும். வெள்ளையான மனசு கொண்டவங்களாகவும் நேர்மையானவங்களாகவும் நடந்துப்பாங்க. இவங்க மனசில் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் வெளியில் சிரிச்சு கொண்டே மற்றவங்க கிட்ட பழகக்கூடிய ஒரு அற்புதமான குணத்தை கொண்டவர்கள் இந்த ஏப்ரல் மாதத்தில் பிறந்தவர்களால் மட்டுமே இருக்க முடியும். ஏப்ரல் மாதத்தில் பிறந்தால் சில பேருக்கு மட்டும் இவங்க வாழ்க்கையில் இவங்க விரும்பக்கூடிய எந்த ஒரு பொருளும் கிடைக்காது, ஆசைப்படுறதும் நடக்காது.
இவங்க எல்லார்கிட்டையும் உண்மையாக பழகுவாங்க, ஆனால் இவங்க எதிர்பார்க்கக்கூடிய அன்பு இவங்களுக்கு யார்கிட்ட இருந்தும் கிடைக்காது. அந்த விஷயத்தில் இவங்க அன்லக்கின்னு சொல்லலாம். இவங்க எல்லாருக்கும் எல்லாத்துலேயும் சப்போர்ட் பண்ணுவாங்க. இவங்களுக்கு சப்போர்ட் அண்ட் மோட்டிவேட் பண்ண யாரும் இருக்க மாட்டாங்க. இவங்க கிட்ட இருக்கிறத வச்சு சந்தோஷமாக வாழணுங்கிற எண்ணம் கொண்டவங்க என்ன இருக்கோ அதை வச்சு அதுக்கேற்ற மாதிரி சந்தோஷமாக வாழுவாங்க. ஆடம்பர வாழ்க்கையை விரும்ப மாட்டாங்க. இவங்களோட தகுதிக்கு ஏற்ற மாதிரி வாழணும்னு நினைக்கிற மனப்பான்மையை கொண்டவங்க. எந்த சிச்சுவேஷனாக இருந்தாலும் சரி அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வாழ தெரிஞ்சவங்கன்னு கூட சொல்லலாம். எந்த இடத்துல எப்படி பேசணும், பழகணும், வாழணும்னு நல்ல தெரிஞ்சவங்க ஏப்ரல் மாதத்தில் பிறந்தவங்க மட்டும்னு சொல்லலாம். இவங்க பொறுமை இல்லாதவங்கன்னு கூட சொல்லலாம். எந்த விஷயமா இருந்தாலும் சீக்கிரமாக நடக்கணும்னு ஆசைப்படுறவங்க. ஏப்ரல் மாதத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் பயப்படக்கூடிய ஒரு கேரக்டர்னு சொல்லலாம். அதோட மட்டும் இல்லாமல் சில பேருக்கு மட்டும் கொஞ்சம் நெகட்டிவ் எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். எக்ஸாம்பிள் சொல்ல போனால் சில விஷயங்கள் அவங்களால ஈஸியாக பண்ண முடியும், ஆனால் அவங்க நம்மளால் பண்ண முடியாதுங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு பேசுவாங்க. ஏப்ரல் மாதத்தில் பிறந்தவங்களை எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும்னு சொல்லலாம். தான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறத விட அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு பெருந்தன்மை இவங்க கிட்ட பார்க்க முடியும். இவங்க எல்லாருக்கும் அன்பை வாரி கொடுப்பாங்க. அது என்னமோ இவங்களுக்கு திரும்ப கிடைப்பது மனக்கவலையும் கஷ்டமும் மட்டும்தான். இவங்க மற்றவங்க கிட்ட எதிர்பார்ப்பது அன்பு மட்டும்தான்னு சொல்லலாம். இவங்க எல்லார்கிட்டையும் உண்மையாக பழகுவாங்க. இவங்களுக்கு ஒருத்தங்களை பிடிக்கும்னா உயிரையும் கொடுக்க தயங்க மாட்டாங்க. அதே நேரத்தில் ஒருத்தங்களை பிடிக்கலன்னா அவங்கள வெறுத்து விடுவாங்க. அதே சமயத்தில் இவங்க மனசளவில் உயர்ந்த குணத்தை கொண்டிருப்பாங்க. யார் மனசையும் புண்படும்படி பேச மாட்டாங்க. பிறர் வருத்தப்படுற மாதிரியும் நடந்துக்கவும் மாட்டாங்க. சொல்லப்போனால் ரொம்பவே இளகிய மனம் கொண்டவங்கன்னு சொல்லலாம். இவங்களோட மெயின் ப்ராப்ளம் என்னென்னா ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அதையே நினச்சி ஃபீல் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இதில் சில பேர் என்னென்னா இவங்களுக்கு தெரிஞ்ச யாராச்சும் இவங்கள பார்த்து சிரிக்கலைன்னா கூட அதுக்கும் ஃபீல் பண்ணி வருத்தப்படுறக்கூடிய ஒரு வித்தியாசமான கேரக்டர்னு சொல்லலாம். ஏப்ரல் மாதத்தில் பிறந்தவங்க நினச்சா எதையுமே சாதிப்பாங்க. அந்த அளவுக்கு மனதைரியமும் ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்களாகவும் இருப்பாங்க. ஆனால் இவங்களோட சோம்பேறித்தனம் தான் இவங்களுக்கு முதல் எதிரின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இவங்களோட மனசில் எப்போவுமே ஏதாச்சும் பண்ணி சாதிக்கணுங்கிற ஒரு வெறி இருந்துக்கிட்டே இருக்கும். இவங்க நினைச்சா இந்த உலகத்தையே திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய அளவுக்கு திறமை கொண்டவங்கன்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி எல்லாமே கற்றுக்கணுங்கிற ஒரு ஆசை எப்போவுமே இருக்கும். எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. இவங்க தோல்வியை நினச்சி பயப்பட மாட்டாங்க. முடிவு என்னவா இருந்தாலும் சரி அதை நினச்சி ஃபீல் பண்ணாமல் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாங்கிறத திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நல்ல வெறித்தனமாக ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. ஏப்ரல் மாதத்தில் பிறந்தவங்களில் சில பேர் கொஞ்சம் ஞாபக மருதி கொண்டவங்களா இருப்பாங்க. இவங்க எல்லா விஷயத்துக்கும் ஆசைப்படுவாங்க, ஆனால் பேராசைப்பட மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணுறதுல நம்பர் ஒன் சொல்லலாம். இவங்களை அடிச்சுக்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. ஆனால் இவங்களோட லைஃப்பில் இவங்க அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இவங்களோட மெயின் ட்ராபேக் என்னென்னா இவங்களோட லைஃப்பில் இவங்களுக்கு ஸ்ட்ராங்காக கான்ஃபிடெண்ட்டாக ஒரு டிசிஷன் எடுக்க தெரியாது. எல்லா சுச்சுவேஷன்லையும் எப்பவும் அறக்குற மனசாக தான் இருப்பாங்க. ஆனால் இவங்க எடுக்கிற டிசிஷன் எல்லாமே கரெக்டாக இருக்கும், அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அடுத்தவங்க தப்பாக சொன்னாலும் அதை தான் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு டிஃப்ரெண்ட் மைண்ட் செட் கொண்டவங்கன்னு சொல்லலாம். இவங்களோட மெயின் மைனஸ் என்னென்னா இவங்களை எல்லாரும் எப்போதுமே என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அதோட மட்டும் இல்லாமல் யார்கிட்டையும் இந்த ஹெல்ப் கேட்டு நிற்க மாட்டாங்க. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் எல்லார்கிட்டையும் அன்பாக பழகும் நல்லவங்கன்னு சொல்லலாம். அதோட மட்டும் இல்லாமல் எல்லாரும் இவங்களை நல்லவங்க நினைக்கணும்னு ஆசைப்படுவாங்க. இவங்க நேமுக்கு ஒரு நல்ல இமேஜ் இருக்கணும்னு நினைப்பாங்க. ஏப்ரல் மாதத்தில் பிறந்தவங்க சீக்கிரமாக உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு கேரக்டராக இருப்பாங்க. அது மட்டும் இல்லை இவங்களால் அடுத்தவங்க மனசில் என்ன இருக்கிறங்கிறத பற்றியும் கண்டுபிடிக்க முடியும். இவங்க ரொம்ப சுவாரஸ்யமானவங்களாக இருப்பாங்க. இவங்க வெளிப்படையாகவும் அதோட மட்டும் இல்லாமல் கனவு காண்பவர்களாகவும் இருப்பாங்க. இவங்க பிடிவாத குணம் கொஞ்சம் கொண்டவங்கன்னு சொல்லலாம். கடவுள் பக்தி அதிகமாக இருக்கும், கடவுள் மேலே அதிக நம்பிக்கை கொண்டவங்களாகவும் இருப்பாங்க. ஏப்ரல் மாதத்தில் பிறந்தவங்க பிறருக்கு உதவும் எண்ணம் கொண்டவங்களாக இருப்பாங்க. நல்லதே நினச்சி நல்லது செய்ய விரும்புவாங்க. இவங்களோட குடும்பத்தை ரொம்ப நேசிக்கிறவங்களா இருப்பாங்க. இவங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கை வாழ்றதை விட அடுத்தவங்களுக்காக இவங்களோட வாழ்க்கையை தியாகம் செய்து வாழும் எண்ணம் கொண்டவர்கள்னு சொல்லலாம். சொல்லப்போனால் இவங்களோட சந்தோஷத்தை விட அடுத்தவங்களோட சந்தோஷத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்னு சொல்லலாம். ஏப்ரல் மாதத்தில் பிறந்தவங்க அடுத்தவங்க மேலே நம்பிக்கை வைக்காமல் இவங்களோட மனசு என்ன நினைக்குதோ அதை பண்ணினாலே போதும், இவங்க லைஃப் சக்ஸஸ் ஆகும். ஸோ ஏப்ரல் மாதத்தில் பிறந்தவங்க உங்களை மட்டுமே நம்புங்க. உங்கள் மனசு என்ன சொல்லுதோ அதை மட்டும் கேளுங்க. உங்களுக்கு விடாமுயற்சியும் தன்னம்பிக்கை இருந்தால் மட்டுமே போதும், இந்த உலகமே உங்களை பற்றி பேசும் அளவுக்கு பெரிய ஆளாக வருவீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் ஏப்ரல் மாதத்தில் பிறந்தவங்களாக இருந்தால் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே ஒரு லைக் போட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.